பொம்பளைங்களுக்கு வச்சிருக்கிறாங்க என்ன என்ன ஆட்டம் தெரியுமா? நொண்டி. என்ன ரூல்ஸ் தெரியுமா? கோட்டை தொடப்படாது, கண்ண மூடினாலும் தொடக்கூடாதுங்க. வாழ்க்கை முழுக்க கண்ண மூடிட்டு ரைட்டா 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 இதுக்காகவா படிக்க வச்சாங்க? நான் ஒரு விஷயத்த சொல்றேன், கீதா ஜீவன் அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, மாண்பமை அமைச்சர். இதோ நான் பேராசிரியர் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் எல்லோரும் அமைச்சராக வருவதற்கும் நான் பேச்சாளராகவும் அவர்கள் அமைச்சராகவும் இங்கே உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் தலைவர்களாகவும் வருவதற்கு பின்னால் மிகப்பெரிய நூற்றாண்டு போராட்டம் இருக்கிறது என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு 40-50 ஆண்டுகள் போதும் நீங்கள் போராடி வருவதற்கு. எங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகி இருக்கிறது இந்த இருக்கை கிடைத்ததற்கு. அதனால் சொல்லுகிறேன் பெண்களே, கிடைத்த இருக்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளை எதிர்க்கிறவங்க வேற யாரும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்குது. போன் பண்றேங்க கவுன்சிலருக்கு, எங்க ஏரியா கவுன்சிலருக்கு போன் பண்றேன். யாருங்க வேணும்னு ஒரு ஆம்பளை குரல். இல்லையே, பொம்பளை தானே, என்ன வேணும்னு சொல்லுங்க, கவுன்சிலர் கிட்ட கொடுங்க, நான் கவுன்சிலர் தான் பேசுறேன்னு சொல்லுங்க. ஓ, நீ கவுன்சிலர் இல்லையா? கவுன்சிலர் நீ இல்லை, உன் பொஞ்சாதி, அவங்க கிட்ட போனை கொடு. அவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுங்க, தெரியாமலாம் நாங்கள் வந்து ஆட்சியில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டு போட்டு வரவழைச்சிருக்கோம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, தயவு செஞ்சு நான் எல்லா ஊர்லேயும் சொல்லிட்டு இருக்கிறேன், ஃபோனுக்கு பாஸ்வேர்ட் போடாதன்ட்டு. ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த கவுன்சிலர்ஸையும் இந்த மற்ற உறுப்பினர்களையும் பிரதிநிதிகளையும் பார்த்து சொல்கிறேன், உங்கள் ஃபோனை வீட்டில் இருக்கிறவங்க எடுக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கோ. நீங்க மட்டும் எடுங்க அந்த போனை. ஏனென்றால் நாங்கள் தவித்து போன் பண்றது உங்களுக்கு தானே தவிர உங்கள் வீட்டுக்காரருக்கு இல்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். நீங்கள் கையில் எடுங்க. என்ன தெரியுமா, ஆண்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குங்க, பொம்பளைங்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. பேசிக்கலாவே அவங்கள நாமளும் சமம் இல்லை, ஆனால் இரண்டு பேருடைய தரம் அவரவர்களில் உயர்ந்தது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, நமக்கு ஒரு விளையாட்டு வச்சிருக்காங்க, சரியா? பொம்பளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால பெண்களை பார்த்து இங்க தான் பேசுறேன். அவங்க விளையாட்டு என்ன தெரியுமா? கபடி. என்ன ரூல்ஸ் தெரியுமா? கார் பாய்ச்சி கட்டிக்கணும், கபடி 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 கபடின்னு சொல்லணும். முன்னால எதிராளி ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அந்த கோட்டை போய் தொடணும், எதிராளியை சீண்டணும், கோட்டை தாண்டணும், சிக்கப்படாது, பத்திரமா வந்துடணும். இது ஆம்பளைங்களுக்கியா? பொம்பளைங்களுக்கு வச்சிருக்கிறாங்க என்ன என்ன ஆட்டம் தெரியுமா? நொண்டி, பாண்டி. என்ன ரூல்ஸ் தெரியுமா? கோட்டை தொடப்படாது, நொண்டி அடிச்சாலும் தொடக்கூடாதுங்க, கண்ண மூடினாலும் தொடக்கூடாதுங்க. வாழ்க்கை முழுக்க கண்ணை மூடிட்டு ரைட்டா 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 இதுக்காகவா படிக்க வச்சாங்க? இதுக்காகவா வந்திருக்கிறோம்? ஒன்று சொல்லுகிறேன், உங்க கையில இருக்கக்கூடிய பேனா இருக்குல்ல, ஒருவேளை உங்களுக்கு கையெழுத்தே போட தெரியவில்லை என்றாலும் உங்கள் கட்டை விரலில் இருக்கக்கூடிய அந்த மைக்க இருக்கக்கூடிய ஆற்றலை தயவு செய்து மரியாதையோடு புரிந்து கொள்ளுங்கள். பெண்களே, உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுங்கள். இந்த அரசு பெண்களிடத்தில் அதிகாரத்தை கொடுப்பதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை நாம், அந்த திராவிட அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் சென்னை வாசிங்க, சென்னையில் ஒரு நாள் ஒரு அம்மா ஓடி வந்து பஸ் ஏறுது, பஸ்ஸை தட்டுச்சு, பஸ் நிக்கல. யோ, நிறுத்தியா? இது ஸ்டாலின் பஸ் தானே, ஏன் ஓடுற, நிறுத்தியா அப்படிங்குது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன், உள்ள ஏறிச்சு அந்த அம்மா, நானும் பின்னால ஏறினேன். ஒரு கண்டக்டருக்காவது தைரியம் இருக்கும் எங்க போறேன்னு கேக்குறதுக்கு? எங்க வேணாலும் போவேன், இது எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. உரிமைகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது பெண்களே அதை பயன்படுத்திக் கொள்ளாதவர்கள் தலைமுறையை பகைப்பவர்களாக ஆகி போகிறார்கள் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு முன்னால் களமாடியவர்களுடைய உயிர் பலியிற்கான பரிசு என்பதனை நாம் நினைவில் கொண்டு அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் சுயமரியாதையோடு இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ஒரு விஷயத்தை சொல்றேன், பாரதியார் இதை சொல்றார்,
உன் புருஷன் குடிக்கிறானா அப்படியே சொல்றாரு, எழுதுறாருங்க அவர், உன் புருஷன் குடிக்கிறானா? நான் என்னமோ சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தேன். நீ ஒரு வேலை செய், அவனுக்காக சமைக்காத, ஹை நல்லா இருக்குது சமைக்காத, அப்புறம் அவன் வரும்போது அவனை வரவேற்காத, ஓகே. அவன் உன்னை அடிக்கிறானா, சமையல் செய்யவில்லைன்னு அடிக்கிறானா? பார்வதி சொல்லி கொடுக்கறது, அடிக்கிறானா? திருப்பி அடி, சரியா? பயமா இருக்கா? பயமா இருக்கா? இல்ல இல்ல, திருப்பி அடி. சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், உன்னை வீட்டை விட்டு வெளியேறு என்று சொல்கிறாரா? படுத்துக்கொள், அந்த வீட்டை விட்டு போகாதே, அது உன் வீடு என்று எழுதினார் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதியார். ஆம், இது என் வீடு, நான் வெளியேற மாட்டேன், முடிந்தால் நீ வெளியில் போ என்று அந்த வீட்டை அவர்கள் பெயருக்கு எழுதி வைத்த ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்கிறது என்பதுதான். நீங்க வீடு வாங்கணும்னா அது பெண் கையில் தான் இருக்கிறது, பெண்கள் கைங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என தெரியுமா, 1973 முதல் முதலில் இந்தியாவில் காவல்துறையில் பெண்களை சேர்த்தது தமிழகம், அதுவும் கழகத்தினுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது, 1951 சட்ட மசோதாவை இயற்றுகிறார் அம்பேத்கர். அந்த சட்டக்கோப்பு சட்ட தொகுப்பு மசோதாவை அவர் வந்து தாக்கல் பண்றார். ஆணாதிக்க சிந்தனை கொண்டவர்கள் அதை மறுக்கிறார்கள். அன்றைக்கு சொத்துரிமைக்காக, பெண்கள் சொத்துரிமைக்காக பேசப்பட்ட அந்த மசோதா மறுதளிக்கப்பட்டது. நான் ஒரு வரலாறு சொல்றேன், இந்த மாநாடு எல்லாம் வரலாறை நினைவுபடுத்துவதற்கான மாநாடுதான், நம்முடைய அதிகாரத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதற்கான ஒரு மாநாடுதான். 1929 29 எங்க இருக்கு? யாருமே யோசிக்கிறதுக்கு முன்னால பெண்களுக்காக யோசிச்சவருங்க, எங்க தந்தை பெரியார் யோசிக்க கூட பயந்த காலத்துல பெண்களுக்காக யோசித்தவர். ஒன்னும் செய்யாதீங்க, இந்த 56% பெண்கள் இருக்கீங்கல்ல, எத்தனை பேர் இந்த புக்கை படிச்சிருக்கீங்க தெரியாது, பெண் ஏன் அடிமையானாள்ங்கிற புக்கை படிச்சிருங்க, சின்ன புக்கு தான். அப்ப கையில அதிகாரம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிய வந்துடும், சின்ன புக்கு தான். 1929 செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டிலே பெண்களுக்கு சொத்துரிமையில் சரி பங்கு வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். 1989 கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது பெண்களுக்கு சரி விகிதமாக சொத்துரிமையை வழங்கி அவர் சட்டத்திலே சட்டத்தை இயற்றுகிறார். நான் யோசிச்சு பாக்குறேங்க, அவர் அங்க பண்ணார் 1989, 30 அப்புறமா ஒன்றிய அரசு முழிச்சுக்குச்சு. எது நடந்தாலும் பெண்களுக்கான முன்னுரிமையாக இப்படி சொல்கிறேன், தந்தை பெரியார் என்ற இரண்டு அடைமொழிகளை ராமசாமி என்கின்ற மா மனிதருக்கு தந்தவர்கள் பெண்கள் தான். அடுத்தது சொல்கிறேன், சுயமரியாதை என்கின்ற சொல்லை பெண்களுக்கு ஆதரவாகத்தான் முன்னெடுத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக இந்த கட்சியினரால் முழுமையான சுயமரியாதையை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை மாண்புமை தமிழக அமைச்சருடைய முதலமைச்சருடைய ஆட்சி இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. 33% 50% கொடுத்தாரு, நாங்க 56% அடிச்சிருக்கோம். 56 சாதாரணமானது இல்லை, இது கொஞ்சம் நம்மளை விட்டா நம்ம செய்வோம், ஆனா அந்த 56% 30-35 தான் அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மீதி இருக்கின்றவர்களும் அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை கொடுத்து பேச வைத்திருக்கிறார். நாம் போடுகின்ற கையெழுத்து, நாம் கேட்கக்கூடிய ஒரு விண்ணப்பம், நாம் கூட்டுகின்ற ஒரு கூட்டு, இது எல்லாம் பெண்களுடைய மனநிலையில் அங்கே சாத்தியமாக வேண்டும். காதல் ஒருவனை கைப்பிடித்து அங்கே காரியம் யாவினும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெற செய்து வாழ்வோமடி என்று சொன்னார்கள் இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் ஏன் தெரியுமா லிடியா காச்சால இருந்து தொடங்கின, பெண்களுக்கு சில விஷயங்கள் வலிக்கோங்க, அது மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன், உனக்கு கர்ப்ப காலமா, அரசு உனக்கு துணை நிற்கிறது, நீ 10th வரைக்கும் படிச்சிட்டியா, அந்த காலத்துல படிச்சனா அக வாழ்க்கை மறுக்கப்படுகின்ற சூழ்நிலையில் 10th வகுப்பு படித்த பிள்ளைகளுக்கு திருமணம் என்றால் இதோ அரசு காசு கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த அரசு நம் அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் பாதுகாப்பான அரசாக நின்றிருக்கிறது என்றால் நன்றி அறிதலோடு அந்த உரிமையை நாம் தக்க வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க கல்யாணத்துக்கு,
வந்தது 2001ல கலைஞர் கொண்டு வந்தார். 2006ல அதிமுக ஆட்சி அதை நிறுத்திருச்சிங்க. 2006ல இவங்க வரும்பொழுது மறுபடியும் அதை தூக்கி நிறுத்துறாங்க. 10,000 ரூபாய் 2006, 2008 ஆட்சி இருக்கும் பொழுது 2008-15, 2010-25 என்று அதிகப்படியாக மாற்றி 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 இன்னைக்கு நான் சொல்றேன், நான் ஒரு ஆசிரியராக நின்று அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு நீ பிளஸ் டூ படிச்சிட்டியா, நீ காலேஜுக்கு வரணுமா, உனக்கு காசு இல்லையா, உனக்கு யாருமே உனக்கு ட்ரெஸ் வாங்கி தர மாட்டேங்கிறாங்களா, புக்ஸ் வாங்க முடியலையா, உன்னால நீ நினைப்பது போல் உன்னால் அந்த கல்வியை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லையா, மகளே வா, உனக்கு மாதம் 1,000 ரூபாய் அரசு தரும், அதிலிருந்து உன் கல்வியை கற்றுக்கொள் என்று சொன்னார்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் முதலமைச்சர் அவர்களே, எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்கள் தந்தையாக நின்று சிந்திக்கிறீர்கள், ஒரு ஆணுக்கு தன் மனைவியின் மீதுதான் பொறாமை இருக்கும், காதலியோடு போராட்டம் இருக்கும், தங்கையோடு பாசம் இருக்கும், இந்த தகப்பன்கிற ஒரு ஸ்தானம் இருக்குல்ல, அப்படி சொல்லுவாங்கல்ல தகப்பன்ற ஸ்தானம்னாலே இந்த தோல் துண்டு இருக்குல்ல, பொண்ணை பார்த்துட்டு தோல் துண்டை பிடிப்பார் அப்பா மடி அப்படி பாருல. எனக்கு என்னமோ முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான ஆதரவாக எந்த கோப்பில் கையெழுத்து போட்டாலும் அந்த தோல் துண்டை மரியாதையாக பிடித்த அம்மாடி என்று அழைப்பதாகத்தான் தெரிகிறது. நமக்காக பாடுபடுகின்ற ஒரு முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது, நமக்கான வாய்ப்புகள் விரித்து தரப்படுகின்ற பொழுது, நான் சொல்றேங்க இந்த கூட்டத்தோட போராடுறது சாமானிய விஷயம் இல்லை. அண்ணன் தம்பிங்க தானே, போராடணும்னா ரெண்டு விஷயம் வேணும், ஒன்று கல்வி அறிவு, ஒன்று மனதிடம். இதை ரெண்டையும் பெண்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டும் தான் நமக்கான அதிகாரத்தை நாம் கையில் எடுத்துக் கொள்வதற்கான ஆதாரமாக விளங்கும் திராவிட மாடல் என்பது. இதோ நான் நின்று பேசுகிறேன், அதான் திராவிட மாடல். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார், அவர் சொன்னார், சுபவி ஐயா அவர்கள் சொன்னார், மதத்திற்கு எதிரானது அல்ல இந்த அரசு, மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்தால், ஏற்றத்தாழ்வுகளை விதைத்தால், மனிதர்களுக்கு எதிராக நீ ஏதேனும் செய்தால், அதற்கு எதிரானதுதான் இந்த அரசு என்பதனை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு. பெண்களுக்கு ஆதரவானது என்று இல்லை, பெண்களுக்கு எதிராக எந்த வன்கொடுமை நடந்தாலும் நாங்கள் துணை நிற்போம், நாங்கள் கேட்போம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி. நான் இப்படி சொல்லுகிறேன், வெளிநாடுகள் பலவற்றுக்கு நான் போய் வந்து கொண்டிருக்கிறேன், வடநாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்கிறேன். இதை நான் 1,000 பேருக்கல்ல, 1,000 பேருக்கல்ல, 1,000,000 பேருக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்திலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதனை நான் நேரடியாக அனுபவித்து சொல்லுகிறேன். அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய அரசு, நம்முடைய நாடு விளங்குகிறது என்பதற்காக 138 நகராட்சி தலைவர் பதவிகளில் 68 பெண்களுக்கா, பலே சபாஷ். 489 பேரூராட்சி தலைவர் பதவிகளில் 245 பதவி பெண்களுக்கானதா, பலே சபாஷ். நான் ஒன்னு சொல்றேன், ஆண்களே நீங்கள் எந்த கூட்டத்திற்கு போனாலும் உங்கள் மனைவிமார்களை அழைத்து செல்லுங்கள், பெண்களே தனியாக புறப்பட்டு வாருங்கள். உங்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது நிறைய இருக்கிறது, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. பயணப்படுவோம், அரசு நம்முடையது, தகப்பனாக நின்று நம்மை வழிபடுத்தக்கூடிய, வழி நடத்தக்கூடிய ஒரு பெரும் தலைமை காலம் நமக்கு தந்திருக்கிறது, அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி அதிகாரத்தை கையில் எடுப்போம். அடுத்த முறை நானும் நீங்களும் சந்திக்கின்ற பொழுது நாம் இன்னும் பல அதிகாரங்களை பெற்றிருப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி சொல்கிறேன், வணக்கம்.